ராஜகம்பீரன் சார், இப்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொரோனாவுக்கெல்லாம் பெரும் பாதிப்பிலிருந்து மீட்டு வருவதாக நிறைய நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கிறதா ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க, சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் சாலைகளே இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது தமிழகத்தில். அது மட்டுமில்லை, கொலை கொள்ளை சம்பவங்கள் கட்டுக்கடங்காக போயிட்டுருக்குன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இந்த சூழலில் மற்றதுக்கெல்லாம் காட்டாத ஒரு முக்கியத்துவத்தை இதற்கு திமுக அரசு காட்டுவதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய கருத்து? அதாவது, தலைவர்களுக்கு வந்து நினைவு சின்னம் வைப்பது என்பது நம்மளுடைய ஒரு மரபார்ந்த விஷயம்தான். அதாவது, அந்த காலத்தில் வீரர்களுக்கு நடுகள் மர நடுவதில் இருந்து அரசர்கள் வரைக்குமே அது ஒரு தொடர்ச்சி வந்து நமக்கு உண்டு, ஒரு வரலாற்று தொடர்ச்சி நமக்கு உண்டு. ஆனால் இந்த கடலுக்குள்ளே வைப்பது தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு அடிப்படையாக மாறி இருக்கிறது. கலைஞருக்கு வந்து நினைவு சின்னம் அமைக்கக்கூடாது என்பதோ, பேனா சின்னமே வைக்கக்கூடாது என்பதோ யாருடைய அது ஒரு மாற்று கருத்து நம்ம. ஏன்னா அறிஞர் அண்ணாவினுடைய மரணத்திற்கு பின்னால் காலம் வந்து ஒரு நீண்டகால வாய்ப்பை வந்து கலைஞருக்கு தான் திராவிட இயக்கத்திலே வந்து காலம் வழங்கியிருக்கிறது. அவருக்கு அவருடைய ஆட்சியாக இருக்கட்டும், அவருடைய நிறைய அவர் வந்து நேரு காலத்திலே தொடங்கி அவர் ராகுல் காந்தி காலம் வரைக்கும் அரசியல் செய்த ஒரு நீண்ட மரபு அவருக்கு இருக்கிறது. சரி, அதனால் அவருடைய நினைவை போற்றுவதற்கு அவர்கள் வந்து மதுரையிலே வந்து நூலகம் அமைக்கிறார்கள். அது போன்ற செயல்களை செய்கிறதோ, அவருடைய குரலோவியத்தையோ, அவருடைய படைப்புகள் சங்க இலக்கியத்தையோ கூட பாடத்திட்டங்களில் சேர்க்கலாம், அல்லது வந்து வெகுஜனங்களிடையே போய் தமிழ் சார்ந்த விஷயங்களை அவர்கள் செய்யலாம். அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. சரி, ஆனால் இந்த நினைவு சின்னம்ங்கிறது ஏற்கனவே மெரினா கடற்கரையில் அவருக்கான நினைவிடம் வேறு இருக்கிறது. நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், நினைவிடம் அவருக்கு, அவருடைய நினைவிடம் ஏற்கனவே இருக்கிறது. அப்போ அவரை நினைவுபடுத்துவதற்கான நினைவிடம் இருக்கிற போது கடலுக்குள்ளே போய் ஒரு செயற்கையான முறையிலே போய் ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு, கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் சொல்லுகிற போதும், அதை கொஞ்சம் கூட செவிமடுக்காமல் அவர்கள் வந்து அதற்கான பணியில் துரிதமாக கருத்து கேட்பு என்கிற பெயரிலே ஒரு பேரளவிலே அது நடந்தபோது கூட அந்த கட்டுமானத்தை அவர்கள் விரைவாக நடத்துகிறார்கள் என்கிற போது இது கலைஞரின் நற்பெயருக்கே நல்லதாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய அவங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய மாண்பை அவர்கள் வலியுறுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கடலுக்குள்ளே போய் வந்து கடல் சுற்றுப்புற சூழலை பாதிப்பதற்கான உரிமை என்பது அவர்களுக்கு கிடையாது. என்ன காரணமா இருக்கும் தரைப்பரப்பெல்லாம் விட்டுட்டு கடலுக்குள்ள போய் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன? அது மக்களை வந்து ஒரு சுற்றுலா தலத்தை வந்து மகிழ்ச்சி படுத்துவது மாதிரியான ஒரு போக்கு வந்து இருக்கிறது. எப்பொழுதுமே என்னன்னா, சென்னைக்கு போனா வந்து மெரினா பீச்சுக்கு போகும்போது நம்ம அண்ணா சமாதிக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு உளவியல் வந்து ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை இன்னும் ஆழமாக வந்து கலைஞருடைய பேனா சின்னத்தையும் பார்த்துட்டு நம்ம கடலுக்கு உள்ள போய் ஒரு டிராவல் பண்ணிட்டு வரலாம். அதுல ஒரு அதுக்கு படகு வழியாக போவதா அல்லது பாலம் கட்டி போவதா என்கிறதெல்லாம் நமக்கு பல திட்டங்கள் சொல்லுகிறாரு. சரி சரி, அப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வேடிக்கை காட்டுகிற மனநிலை தான் இது, ஒரு சுற்றுலா மனநிலை தான் இது. இப்ப திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கிற போது அது இயற்கையாகவே அது பாறையாக இருந்தது, அதனால நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு அதில் வந்து பாதிப்பு கிடையாது. எனக்கெல்லாம் இருக்கிற கவலை என்னவென்றால், இவர்கள் இந்த பேனா சிலையை நிறுவியதற்கு பின்னால் நாளைக்கு பாஜக வந்து மெரினா கடற்கரையில் அனுமாருக்கு நாங்கள் சிலை வைக்க போனோம் என்று ஒரு கோரிக்கையை வைத்தால் இவர்கள் அதை என்ன எப்படி வந்து செயல்படுத்துவதற்கு முன்வைத்தால் அதை எப்படி இவர்கள் மறுக்க முடியும்? இந்த அனுமதி அதற்கான முன்னோட்டமாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறதான் இதற்குரிய மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்க அண்ணா வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர், நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கடற்கரையில் அவரை நாம் அடக்கம் செய்த காரணத்தினால் தொடர்ந்து வந்த முதலமைச்சர்களுக்கான அடக்கத்தலமாகவும் அது மாறுகிறது இல்லை பின்னால. அப்போ ஒரு முன்னுதாரணம் என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், அடுத்தடுத்த தலைவர்களுக்கும் அந்த அந்த பெருமை வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு போட்டி அதற்குள்ளே இயல்பாகவே நிகழ தொடங்கி விட்டது இல்லையா? அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு இவருக்கு பேனா சின்னம் வைத்தார்கள் இல்லையா, அப்ப என்னுடைய தலைவனுக்கான சிலையை நாங்கள் வைக்க வேண்டும் என்று ஒருவர் தொடங்கினால், அல்லது வேற ஏதாவது மதவாத அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து கடவுள் சிலையை வைக்கிறோம் என்று ஒரு கோரிக்கையை வைத்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என்கிற ஒரு போக்கு வந்து இது அச்சம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்கள், அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு மற்ற மக்களுக்கு அதை பற்றிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற போது அதை பற்றிய சுற்றுச்சூழல் பற்றிய உரையாடல் மக்கள் மத்தியிலே வெகுஜன அளவிலே வந்து போய் சேராத இந்த காலகட்டத்திலே ஒரு தவறான முன்னுதாரணத்தை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நான் வந்து அவருடைய நினைவு சின்னத்தை ஏற்கிறேன், அது வைக்கிற இடத்தை நான் மறுக்கிறேன். சுற்றுச்சூழலுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது என்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கு. அவருடைய நற்காரியங்களை பதிவு பண்றதுக்கு இன்னும் வழிகள் நிறைய இருக்கு. அவருக்கு அவருடைய பேச்சாற்றலையோ எழுத்தாற்றலையோ கொண்டாடுவதற்கு நீங்கள் எத்தனையோ வகையான வழிமுறைகளை நீங்கள் கையாளலாம். அவருடைய சிந்தனை ஆற்றலை நீங்கள் வேறு வழியிலே போட்டலாம். இன்னும் சொல்ல போனால் பெரியார் சிந்தனைகளை நம்ம இன்னும் போதுமான அளவுக்கு போய் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. பெரியாருடைய நினைவுடன் ஒரு இடத்திலே ஒதுங்கி இருக்கிறது. நீங்கள் வந்து கடற்கரையில் வந்து நாங்கள் வந்து பெரியாருக்கு பெரிய சிலை வைக்கிறோம் அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லலை. ஏற்கனவே நினைவிடம் இருக்கிறது, அவரை நினைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது இன்னும் அதிகமாக வந்து ஒரு 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 விளம்பரத்தை உருவாக்குவது என்பது ஒரு அவசியமற்ற விஷயமாக இருக்கிறது. அதாவது, புகழுக்கும் விளம்பரத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. என்னன்னா, ஒருத்தன் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறான், அந்த மின்சாரத்தை நாம் அனுபவிக்கிறோம், அனுபவிக்கிறவன் நன்றி உணர்ச்சியோடு நினைத்து பார்ப்பது புகழ்.
அந்த மின்சாரத்தை வைத்து ஒருவன் வந்து வியாபாரம் செய்கிறான் என்று சொன்னால், அவன் வந்து விளம்பரப்படுத்திக் கொள்கிறான் என்று சொன்னால் அது வேறு வகை. விளம்பரம் என்பது வேறு, புகழ் என்பது வேறு. இது இதெல்லாம் ஒரு விளம்பர வகையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு புகழின் அடையாளமாக எனக்கு தோன்றவில்லை. விளம்பர அரசு, விளம்பர அரசு சொல்றது போலதான் இருக்கு அப்படிங்கிறீங்க உங்களுடைய. அதாவது எல்லா அரசுகளுமே தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வது என்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ஏனால் இன்றைக்கு ஊடகங்களிலே வந்து தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை ஒவ்வொரு வினாடியும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு மட்டும் பொருந்துமா என்று தெரியவில்லை. இது ஆழமான விளம்பரமா இருக்கு. நாட்டினுடைய பிரதமருக்கும் பொருந்தும். அவர் என்ன உடை உடுத்துகிறார், என்ன வந்து மயிலுக்கு வந்து என்ன கொடுக்கிறார் என்பதெல்லாம் விளம்பரத்தில் போட்டோ ஷூட் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா தலைவர்களுக்கும் வருகிறது. அதனால் இது ஒரு விளம்பர முயற்சியாக இருக்குமே தவிர கலைஞருக்கு புகழ் சேர்ப்பதாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. நல்லது சார், நம்ம தொடர்ந்து பேசலாம்.